வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே அத்தியாயம் இருபத்தி ஒன்று இப்போ எதுக்கு இதெல்லாம் நிலா கேட்க முகில் அவளை படுக்கை அறைக்கு அழைத்து வந்து அமர வைத்தவன் நான் எல்லாமே சொல்றேன் நிலா கொஞ்சம் அமைதியாக இங்கே உட்காரு வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்புறமா பேசலாம் முகில் சொல்ல நிலா அமைதியாய் அமர்ந்து கொள்ள மின்விசிறியை போட்டுவிட்டு சென்றிருந்தான் குளிர்சாதன பெட்டியை மின் இணைப்பு கொடுத்து சரிபார்த்துவிட்டு உள்ளே ஒரு பாத்திரத்தில் நீர் நிறைத்து வைத்துவிட்டு பழங்களை கழுவ தண்ணீரில் போட்டு வைத்தவன் நிலாவின் வந்து நின்றான் அவள் மீண்டும் முறைக்க கைப்பிடித்து வெளியே அழைத்து வந்தான் இந்த நிலா இனிப்பு எங்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு இந்த முறை பத்து வீட்டுக்கு செய்ய போறோம் பெரிய தொகை முன்பணம் வந்துச்சு நான் கலைக்கு மோதிரம் எடுத்து கொடுக்க போறேன் முகில் உனக்கு வேணும்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான் வில்லியம் சொல்ல நிலாவின் முகம் தெளிந்தது உண்மையாவே கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கான்னா இல்லை உங்க நட்புக்காக பொய் சொல்றீங்களா சத்தியமா நான் உண்மையை தான் சொல்றேன் நிலா கடன் எல்லாம் நானும் வாங்க மாட்டேன் இவனும் வாங்க மாட்டான் இவன் ஒருவேளை வாங்கினாலும் நான் விட மாட்டேன் கடனால அடி எடுத்து வைக்கலாம் தான் ஆனா அதுல எப்பவுமே நிறைவு இருக்காது அடுத்தவன் பொருள்ல வாழறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியுமே வில்லியம் சொல்ல நிலா ஆம் என தலையசைக்க சரி நிலா நான் கலையை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வரேன் நீங்க பாருங்க வில்லியம் சொல்லிவிட்டு கிளம்ப நிலா குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்க்க முகில் பழங்களை கழுவி துடைத்து வைக்க நிலா அதை எடுத்து உள்ளே நிரப்ப இருவரும் வேலையை செய்திருந்தனர் முகில் புளிக்காத தயிரை வாங்கி வந்திருந்தான் தயிரை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை கலந்து அதில் ஆப்பிள் மாம்பழம் திராட்சை பப்பாளி மாதுளை வாழைப்பழம் என அனைத்தையும் கலந்தவன் அதில் கொஞ்சமாய் சீரகப்பொடி மிளகாய்த்தோல் உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வந்து நிலா கையில் கொடுத்தான் என்னப்பா இது பார்க்க நல்லா இருக்கு ஃப்ரூட் ரைத்தா எங்கள் ரெஸ்டாரண்ட் ஷெஃப் கிட்ட கேட்டு வந்தேன் சாப்பிடவும் நல்லா ஜீரணமும் ஆகும் உடலுக்கும் சத்துன்னு சொன்னார் டாக்டர் உனக்கு கொழுப்பில்லாத சாப்பாடாக கொடுக்க சொன்னார் சாப்பிட போணும் நிலா அவன் வருட முகில் அவள் நெற்றியில் முத்தமிட்டு இருந்தான் நிலா உண்பதை பார்த்துவிட்டு வந்தவன் மதியம் மீதமான உணவை உண்டு பாத்திரங்களை கழுவி இருந்தான் நிலா அவள் உண்ட பாத்திரம் தர அதையும் கழுவி வைத்தவன் மாவரைக்க அரிசியை ஊற வைத்திருந்தான் அவளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தவன் கிரைண்டரை சுத்தமாக கழுவி வைத்திருந்தான் சமையல் திட்டில் அமர்ந்திருந்தவளை அறைக்கு போக சொன்னவன் அருந்த நீர் எடுத்துக்கொண்டு கதவை சாற்றிவிட்டு படுக்கை அறைக்கு வந்திருந்தான் நிலா பார்க்கலாமா நிலா முகிலை பார்த்து கேட்க சட்டையை கழட்டி கொண்டிருந்தவன் திரும்பி பார்த்து சிரித்திருந்தான் முகில் குளித்து வந்து அருகில் படுக்க நீலா அவன் கண்ணத்தை கண்ணம் கொண்டு உரசி முத்தம் வைக்க ஓய் மோனு என்னாச்சு உனக்கு இது பொண்ணுங்க ஃபீலிங் கிளவுட் ஏன் புருஷன் எனக்காக உருக ஒருத்தன் ஏன் கிளவுட் மை லவ் ஒரு மாதிரி காத்துல பறக்கிற ஃபீல் எத்தனைலாம் செய்கிறேன் எனக்காக என் மேலே அவ்வளோ காதலா க்ளௌடு உனக்கு ம் நீ நினச்சிருந்தா பெரிய வேலைக்கு போயிருக்கலாம் உன் படிப்புக்கு லட்சத்தில் சம்பளம் கிடைக்கும் லட்சத்தில் சம்பாத்தியம் பண்ணுற ஆள் நீ கல்யாணம் செய்து நல்லா வாழ்ந்திருக்கலாம் ஆனால் உனக்கு ஏன் என் மேலே நம்பிக்கை வந்துச்சு முகில் கேட்க என்னை என் அம்மா வள்ளி அம்மா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா என் படிப்பை பயன்படுத்தி பெரிய வேலையில் சேரக்கூடாதுன்னு தான் அப்படி சேர்ந்தா என் அப்பா என்னை கண்டுபிடிச்சிடுவாராம் வெளிநாடு போகக்கூடாதுன்னு பாஸ்போர்ட்டை எடுக்க விடல வள்ளியம்மா கிட்ட வந்த அப்புறம் அனாதையான உணர்வு என்னை யாரும் உறவா பார்க்க தயாரா இல்லை நீங்கள் மட்டும்தான் பார்த்த அந்த நிமிஷமே நீங்க கொடுத்த நம்பிக்கை நான் மறுத்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னது நீங்க தான் பணத்தை நிறைய பானா நான் தேடுறது என்னை அன்பால நினைக்க ஒருத்தர் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைன்னு உங்க கனவு அழகா இருந்தது இந்த அன்புக்கு தான் நான் ஏங்கி போயிருந்தேன் என்னை வளர்த்தவர் கோட்டீஸ்வரர் தான் ஆனால் இத்தனை நிறைவை அவர் கொடுக்கலப்பா உணர்ந்து சொல்றேன் முகி நான் உங்கள் பக்கத்தில் பாதுகாப்பாக இருக்கேன் உங்க கோவம் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு உங்க அன்பு நிலா சொல்ல முகில் அவளை நெஞ்சோடு சேர்த்து அணைத்து இதழில் முத்தம் கொடுத்திருந்தான் முத்தமிட்டு விலகி கொண்ட அவனை நிலா கண்கள் சுருக்கி பார்க்க என் மூனுக்கு உடம்பு சரியில்லை இப்போ நிலா பார்த்தா என் தான் கஷ்டமா சோ பொறுமையாக பார்ப்போம் முகில் அவள் கண்ணம் பிடித்து சொல்ல நிலா சரியென தலையாட்டியிருந்தாள் அதன் பின்னான முகில் நிலா இருவரின் வாழ்வும் சீராக தொடங்கியிருந்தது எடுத்திருந்த வேலைகள் அவனை இரவிலும் பிடித்து கொள்ள நிலா தனிமையை உணர்ந்தாலும் அதை அவளுக்கு சாதகமாக மாற்றியிருந்தாள் தெரியாத விஷயங்களை பழக தொடங்கியிருந்தாள் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் முகில் வரும்போது இரவு உணவை தயார் செய்து வைத்திருந்தாள் அவனின் உழைப்பு அவர்களின் நல்வாழ்வுக்காக என புரிந்திருந்தவள் அவனுக்கு எந்த சங்கடமும் நேராது பார்த்து கொண்டாள் கலை என்னதான் ஒட்டியும் ஒட்டாத தன்மையில் நடந்து கொண்டாலும் அவளை முதல் நாள் கல்லூரிக்கு வாழ்த்து சொல்லி அவளுக்கு பிடித்த உணவை செய்து கொடுத்து தைரியம் சொல்லி அனுப்பியிருந்தாள் மாலை அவள் கல்லூரியில் இருந்து வந்தால் அவளுக்கு டீ போட்டு கொடுத்து படிக்க நோட்ஸ் தேடி கொடுத்து இரவு உணவு சமைக்கும் பொறுப்புகளை இவள் எடுத்துக்கொண்டு வில்லியமுக்கும் கலைக்கும் கூட இவளே சமைத்திருந்தாள் முகில் இரவும் வேலைக்கு சென்றதில் வீட்டில் நிலாவுக்கு வசதிகள் பெருகியது அவன் அமர இருவிதமாக பீன் பேக் போக்க தொலைக்காட்சி என வாங்கி கொடுத்திருந்தான் முழுநேர இருந்த அவளுக்கு குறைகள் என்று எதுவும் இல்லை அவனின் பிரிவை தவிர வில்லியம் இரவு கலையரசி அருகில் இருக்கவே பயந்தான் அவளுக்கு மாதவிடாய் நாட்களில் வீட்டில் இருப்பதோடு சரி படிக்கும் அவளின் மனநிலையும் உடல்நிலையும் அவனுக்கு மிக முக்கியமாக இருக்க இருவரின் இளமை தேவைகளை தள்ளி வைத்திருந்தான் ஆனால் முகில் மனதில் இருந்ததே வேறு நிலாவை நல்ல செல்வ நிலையில் வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாய் இருந்தான் கோட்டீஸ்வர வாழ்வை தந்துவிட முடியாதுதான் என்றாலும் அவசிய அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் விலை பார்க்காது நிறைவேற்றி வைத்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அவனுக்கும் அவனை நிலா மீது கொள்ளை பிரியம்தான் ஆனால் அதைவிட இப்போது வந்திருக்கும் வாய்ப்பு பெரியது பத்து வீடுகள் என்றால் எப்படியும் கையில் மூன்றிலிருந்து நான்கு லட்சம் நிற்கும் அதை சேர்த்து வைத்து புது தொழில் தொடங்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் முழுதாய் இரு மாதங்கள் கடந்திருந்த நேரம் அது நிலா இரவு உணவுக்கு இட்லி சாம்பார் செய்து சட்டினியை அரைக்கும் நேரம் முகில் வந்திருந்தான் நிலா முகம் பார்த்து அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது அஞ்சு நிமிஷம் சட்னி அரைச்சிட்டு காபி போட்டு தரேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே எல்லாமே தயாராக இருக்கும் நிலா சொல்ல முகில் சரியென கூறி சென்றவன் குளித்து வந்திருந்தான் நிலா பரபரப்பாக உள்ளே உணவை அடுக்க அவளை பின்னிருந்து அணைத்திருந்தான் அவளின் கிளவுட் கேண்டி முகிலின் ஈரைதழ் அவளின் பின்கழுத்தில் பதிய நிலா பெருமூச்சு விட்டபடி அவளின் கைகளை கொண்டு அவன் சட்டையை பிடித்திருந்தாள் வயரிங் வேலை முடிஞ்சது கனெக்ஷன் மட்டும் கொடுத்து பார்த்தா வேலை முடிஞ்சிரும் இன்னைக்கு நைட் டியூட்டி உன்னோட தான் முகில் அவள் காதில் சொல்ல நிலாவும் அவனை அணைத்திருந்தாள் இன்பமிகுதியில் முகமெல்லாம் முத்தமிட்ட அவளை அடக்கி பிடித்தவன் உணவுகளை மூடி வைத்திருந்தான் முத்தத்தில் தொடங்கியிருந்தது அவர்களின் பிரிவு துயருக்கான முடிவுரை கட்டிலில் விழுந்து உடைகளை இழந்த பின்னும் முத்தம் பரிமாற்றம் ஓய்ந்துவிடவில்லை இதழ்விட்டு முத்தங்கள் இடம் மாற கூடலின் துவக்கம் தொடங்கியிருந்தது நீண்ட நாளுக்கு பின் இருவரின் இடையில் நடக்கும் இணைப்பு என்பதால் இருவரின் அகமும் புறமும் இன்பத்தில் திளைத்து நிறைந்தது காமம் தீர்ந்த பின்னும் காதல் தீரவில்லை பின்னவளை வைத்து மென்முத்தங்கள் கொடுத்து அவனின் காதலை அவன் சொல்ல அவன் கொடுக்கும் முத்தங்களை வாங்கி அவனின் இதழ்களுக்கே திருப்பிக் கொடுத்திருந்தாள் உனக்கும் இவ்வளோ தேடி இருக்கா என்ன நானும் உன்னை ரொம்ப தேடினேன் தெரியுமா நம்ம நில மாற கொஞ்ச நாளுக்கு இந்த பிரிவு அவசியம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மூணு முகில் கூற நிலாவிடம் அமைதி ஓய் மூணு பேசுடி என்கிட்ட பேச எதுவும் இல்லைப்பா உங்கள் கையணைப்பில் இருக்கிறது பாதுகாப்பாக நிம்மதியா இருக்கு அதை உணர்ந்து அனுபவிக்கிறேன் பேசாதீங்க நிலா சொல்ல முகில் அவளை நெருங்கி படுத்திருந்தான் அதிகாலை பொழுது பஞ்சுமெத்தையில் புரண்டு படுக்க முயன்றான் சர்வேஸ்வரன் அவனை புரண்டுவிட முடியாதபடி அவனறையில் அவனருகில் அவனை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் சட்டென அவன் கண்களில் காதல் சேர குறும்பும் சேர்ந்தது மெல்ல அவளை இவனும் நெருங்கி படுத்து அவளின் கூந்தல் நுனி எடுத்து கண்ணம் வருடி கொடுத்தான் சிறு முகசுளிப்பு வந்தது அவளிடம் விரல் கொண்டு அவள் கண்ணம் தீண்டி பார்க்க எண்ணி அதையும் செய்து பார்த்தான் அவனிடமிருந்து முகத்தை திருப்ப முயன்றாள் இவனின் முகத்தில் புன்னகை பெரிதாக அவளின் கன்னங்களை இதழ் கொண்டு தீண்ட எண்ணி நெருங்கி அவள் கண்ணத்தை இவனின் இதழ் தொட சட்டென மறைந்திருந்தாள் நீலா இனிமையான இளமையின் கனவு சிதைந்து போயிருக்க முனா என்னும் புலம்பலோடு எழுந்து அமர்ந்தான் சர்வேஸ்வரன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி